हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। எம்பெருமான் முருகப்பெருமானின் திரு அனுகிரகத்துடன் இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷியர் தினம் 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 காலையில் ராசி பலன்களில் ஆன்மீக தகவல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 31/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 14 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் மதியம் 3:47 வரை, பின்பு ஆயில். இன்றைய திதி சப்தமி, மதியம் 12:10 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராளம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யவகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைக்கி சுபமுகூர்த்த தினம் புதன்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை நாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நரசிம்மசுவாமிக்கு, இன்றைக்கி நரசிம்மசுவாமிக்கு திருமஞ்சனாபிஷேகம் திருவல்லிக்கேணியில் நடக்கும். திருவல்லிக்கேணியில் போய் நரசிம்மசுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். சுவாமியை பிரதட்சணம் பண்ணி, நமஸ்கரணம் பண்ணி, அர்ச்சனை பண்ணி சுவாமியை வேண்டின்றாள்னாலே அதி உன்னதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்துட்டேன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் போது இந்த பூசம் வந்து ஞானத்தை ஏறக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதனால்தான் தைப்பூசம் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுறது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். நிறையா பேர் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டுருக்கோம், வேலை வேலை மாறலாமா, வேறு வேலை கிடைக்குமாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா, வாழ்க்கெல்லாம் புதனுடைய நட்சத்திரம் இன்றைய தினத்தில் தேடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இந்த புதனுடைய நட்சத்திரம் காட்டி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பு, நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். எடுத்த காரியங்கள் ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. இன்ஜினியரிங் படிச்சுட்டுருக்குறா, மருத்துவம் படிச்சுட்டுருக்குறா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டுருவா, இரும்பு சம்மந்தமாக படிச்சுட்டுருக்குறா, ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிச்சுட்டுருக்குறவாளுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அக்கௌண்ட் ஆடிட்டிங் படிச்சுட்டுருக்குறவாளுக்கெல்லாம் நல்லா பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை, அதாவது தன்னுடைய தந்தையாருக்கு அல்லது மூத்த அண்ணா அக்கா இவாளுக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டுருக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் பற்றி சிந்திச்சுட்டுருக்குறவாளுக்கு நல்ல பலன்கள் தேரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்கள் நீங்களே நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யாருக்காவது முடியலைன்னா கூட உங்கள் மனசு போய் கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இல்லையான்னு சில குழப்பங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைக்கு மன தெளிவாகிறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்கு சுகமான நாள், நினச்ச காரியங்களில் அமோக பலன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அற்புதமாக இருந்துருக்கும். சந்திராஷ்டமத்தினால யாராவது ஏதாவது உங்களை பற்றி பேசிவிட்டால் அதையவே மனசில் நினச்சிட்டு இருக்கும். நம்மளை தப்பாக பேசிட்டா, நம்மளை இறக்கி பேசிட்டா, நமக்கு மரியாதை இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் மனசில் யதார்த்தமாக தோணக்கூடியதாக இருக்கும். மதியத்துக்கு மேலே, அதாவது 3:27 மேலே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமண பலன்கள் கை கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருந்துட்டுருக்குறா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கா, கேமரா சம்மந்தமாக இருக்கா, கலைத்துறையில் ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்காரு, இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள், புதிய 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 வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக தினம் இன்றைய தினத்தில். சில நேரங்களில் பார்த்துட்டுனா தடங்களாகி வாய்ப்புகள் தட்டி போனதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறும். எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்குறவா, காலேஜ் வச்சுட்டுருக்குறவங்க, அதே சமயத்தில் எஜுகேஷன் யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துட்டுருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கும் நல்ல பலன். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த, அற்புதம் வாய்ந்த திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில நட்புகளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும்.
சில நினச்ச காரியங்கள்லாம் அமோகமான பலன்கள், வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும், பண வரவுகள் கூடி வரும், உடல் உபாதை, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவா சற்று கவனமாக இருக்கணும். சில முடியாத வேலைகளை எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில நேரங்களில் உடம்பு முடியாமல் ஒரு கல காரியங்கள் பண்ணுவேன், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக இருந்துட்டுருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு போயின்ட்டுருக்குறவா, புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டுருக்குறவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தடைபெற்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடியறதுக்குண்டான இருக்கும். நிறைய திருஷ்டியினால் உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டுருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் மறதிகள் இருக்கும், ரெண்டு எண்ணம் இருக்கும். பூட்டிட்டோம்னா பூட்டிட்டோமா இல்லையா, லைட் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணமா இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லி விட்ருக்கா வீட்டில், ஐயோ மறந்து விட்டோமே, இந்த மாதிரி மறந்தால் வீட்டில் சண்டை வந்துவிடுமே, இந்த மாதிரி பலவேறு விஷயங்களை மனசில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதான நாள் இன்றைய தினம். சில முக்கியமான விஷயங்கள் பேப்பர்ஸ் எதாக இருந்தால் கையில் பத்திரமாக எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸு, ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களையும் எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். நகை விஷயங்கள் பத்திரமாக எடுத்து வைக்கணும், லாக்கரை சரியாக பூட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மறதி இருக்க விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே நிறையா காரியம் அனுகூல்யம் இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் நல்லா வெற்றிகரமாக இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிறது, அவா அவங்க இடத்துக்கு வர்றது, ஒரு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது, ஒரு கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது, முக்கியமான சில விஷயங்கள்லாம் எடுத்து கலந்துக்க கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியம் மனசில் நடந்துருது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவா, பா என் வயத்தில் பாலை வாத்தப்பா, பா நல்ல செய்தியாக சொல்லிட்டுடா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதமான காரியம் நடக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா தனியாக டிரைவ் பண்ணுறதுல ஒரு நிம்மதி இருந்துட்டுருக்கும், சில பேர் தனியாக வாக் போகிறதுல ஒரு நிம்மதி இருந்துட்டுருக்கும், தனியாக உட்காந்துட்டு இருக்கிறது நிம்மதி இருக்கும், பாட்டு கேட்குறது நிம்மதி இருக்கும், அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சி பார்க்குறதுல ஒரு நிம்மதி இருக்கும், சினிமா போய் பார்க்குறதுல ஒரு நிம்மதி இருக்கும். இன்றைய தினத்தில் நிறைய மனதுக்கு நிம்மதியான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். யாரெல்லாம் டென்ஷன் ஆக்குறாலோ அவெல்லாம் தள்ளி வச்சு விடுவேன். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கக்கூடிய நாளாக இருக்கும், ஃபேமிலிக்குன்னு நேரம் ஒதுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறையா முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் ரீதியாக எது ப்ளஸ் எது மைனஸ், இனிமேல் இதை சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வருவேன். சகோதர சகோதரிக்குள்ள ஏற்பட்ட சொத்து ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீரும். மனசில் ஒரு திடகாத்திரமான முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் வாய்ந்த அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்னர்களே, நிறைய காரியங்களில் சாதனை படைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். யாரெல்லாம் கேலி செஞ்சாலோ கிண்டல் செஞ்சாலோ அவளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்கள் அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 60-70% அழகாக முடிஞ்சிட்ருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நல்ல பலன்கள் கூடியவரும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மூத்தார், அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அண்ணா, அதே மாதிரி அக்கா, அவளுக்கெல்லாம் உடல் உபாதைகள் இருந்தால் சற்று கூட இருந்து கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு மோகமாக இருந்திருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அற்புதமாக முடியும். இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, இரும்பு சம்பந்தமான வேலை பண்ணிட்டுருக்குறவா, வண்டி வாகனம் வச்சு ஓட்டின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி டீ எஸ்டேட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நிறையா சொத்துக்கள்லாம் வச்சுட்டு திருப்பியும் பார்த்துட்டேன்னா நம்ம திருப்பியும் நான் லாஸில் வந்துட்டு திருப்பி நான் முன்னேறதுக்காக துடிச்சுட்டுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பழைய மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. யாரேனும் நம்மளை பற்றி தூற்றினான்னா திருப்பி அவளுக்கு தான் அது போகும். அதனால் மனசில் திடகாத்திரமாக எந்த காரியத்தை பண்ணாலும் நல்ல பலன்கள் உண்டு.
சில நேரம் வெளியில் நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டில் மதிப்பு இல்லை, என்ன தப்பாக பேசுகிறான், எடுக்கிற முயற்சிகள்லாம் தப்பு தப்பாக சொல்லின்னு இருக்கா அப்படின்னு சொன்னால் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். அப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பா. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி என்பவர்களுக்கு லாபங்கள் கூடி வரதுக்குண்டான நாள், வியாபாரங்களில் அமோகமாக நடக்கும். வேலை வாய்ப்பில் இருந்திருக்கிறவா புதிய தொழில் தொடங்குறது, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பலன் இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். அதே சமயத்தில் திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவா, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவா, இடம் லீஸுக்கு விட்டுருக்குறவா, வீடு வாடகைக்கு விட்டுருக்குறவா, இவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அமோகமான ஸ்டேஷனரிஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் விரயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்துன்னு இருக்கும். விசாரண நட்சத்திரத்தில் இருக்கிறவ புதிய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் மூலமான சில நேரங்களில் அலைச்சல்கள் இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. தனுராசி நேர்களே, பொறுமையாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா எந்த முடிவும் மாற்றி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி யாரேனும் பேசணும் அப்படின்னு சொன்னாலே சற்று அமைதியாக கவனமாக தெய்வீக நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிதானமான முன்னேற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் எதிர்மறையாக பேசவா கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களாக இருந்துட்டு இருக்கிறோம் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் வரலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, சில நேரங்கள் நல்லது பேசினாலும் பத்தமா தப்பாக புரிஞ்சுப்பா. எதையோ நம்ம நல்லது சொல்லி கொடுத்துருப்போம், இதுக்கவா அட்வைஸ் பண்ணுறா நமக்கு, எதனால் இப்படி சொல்கிறா, இல்லை இது சரியில்லை அதனால தான் சொல்கிறா, அப்போவும் அதை திருப்பி பேசுவோம். அதனால் திருப்பி பேசுறவாட்ட பேசுகிறதே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் சொல்லுவாள், துஷ்டனை கண்டா தூர விலகினா, துஷ்டங்களத்தினா தூர விலகி இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை அலுப்பு நிறையா இருந்துருக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனை, கை கால் உபாதை, இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைக்கி உழைச்சு நிறைய காரியங்கள் நீங்கள் சாதனையாக தனியாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்வேன். காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அதே சமயத்தில் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெற்றவா எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற எண்ணங்கள் இளைஞர்களுக்கு உண்டு. அதே விஷயங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல நபடியான முன்னேற்றங்கள் காத்துன்ருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை எடுத்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். பத்து பேர்கிட்ட கொடுத்தாலும் இந்த வேலையை செய்ய முடியாது, இப்போ நான் தான் செய்ய முடியுங்கிற அளவுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். முயற்சிகளில் வெற்றி பெற்றே ஆகுங்கிற சூழ்நிலைகள் மாறி வரும். நினைச்ச காரியங்கள் அமோகமான பலன்கள் கொடுக்கும். வேலை வாய்ப்பில் அமோகமான பலன் கொடுக்கும். சில முக்கியமான முடிவுகள்லாம் உங்களுக்கு லாபகரமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் உங்களுடைய முழு முயற்சி எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு அன்னபூர்ணேஸ்வரர் வழிபாடு விசாலாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, ஆதாயத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். உங்களுக்கு லாபகரமாக எந்த விஷயம் இல்லைன்னா அந்த காரியத்திலே போக மாட்டேன். உங்களுக்கு லாபகரமாக இருந்தால் தான் அந்த காரியத்திலே இறங்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் செல்ஃபிஷாக இருந்தால் தான் பல காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய காரியத்தை மட்டுமே யோசித்து செயல்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். உடல் உபாதைகள் அடிக்கடி இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்ட், மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தடைகள் போயிடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகள் வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை தொழில் சரியில்லையே நினச்சிட்டு இருக்கவளுக்கு தொழில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு திருமண வரங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா ஆராத்தி, ஆராத்தி எடுக்கிறதுல இன்றைக்கி நிறையா பேருக்கு என்ன ஆராத்தி எடுக்கிறதுனே தெரியாமல் ஆராத்தி எடுத்துன்னு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இன்றைக்கி அதை பற்றி தான் ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வேண்டுதல்கள் இருக்கும், இந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது கூட ஆராத்தி அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருப்போம். ஆராத்தினா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரா, இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்காக நம்ம ஆராத்தி எடுப்போம். ஒரு காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டா ஆராத்தி எடுக்கிறது நம்ம பார்த்துட்டு வருவோம் இல்லையா. சரி, என்னென்ன ஆராத்தி இருக்குது, இது எந்தெந்த ஆராய்ச்சி நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆராய்ச்சியில் வந்து பார்த்துட்டோம்னா, ஒரு ஜலத்தில் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் மஞ்சளை கழக்கி அந்த மஞ்சளில் எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு எடுத்துகிட்டு இருப்பா, நீங்கள் பார்த்துருப்பேன். இந்த ஆராய்ச்சி வந்து என்னென்னா மங்கள ஆராய்ச்சின்னு பேர், இதுக்கு மங்கள ஆராய்ச்சின்னு பேர். இந்த மங்கள ஆராய்ச்சியில் பார்த்துட்டோம்னா, இந்த கல்யாணம் முடிச்சுட்டு வரவா, பூணல் போட்டுட்டு வரவா, ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு வரவாளுக்கெல்லாம் இந்த ஆராத்தி எடுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அம்பாளுக்கு இந்த ஆராத்தி எடுத்துட்டே டெய்லி இந்த ஆராத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஏற்பட்டவாளுக்கு ஒற்றுமையும், திருமணம் வர வேண்டின்றக்கூடாதுக்கு திருமண காரியமும் அந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இது இந்த ஆராத்தியோடைய பலன்கள். அடுத்தது பார்த்துட்டோம்னா, குங்குமத்தை கரைச்சி ஆராத்தி எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். குங்குமத்தை கரைச்சி ஆராத்தி எடுக்கிறது உடல் உபாதைகள் தீரும். நிறையா பேர் மருத்துவமனைக்கு போயிட்டு வருவா பார்த்துருப்பாளா, அவளுக்கு மருத்துவமனைகள்லேருந்து நல்லபடியாக வந்தேன்னு சொல்லி மங்கள ஆராய்ச்சி எடுப்பாளா, கிடையாது. குங்குமத்தில் ஆராய்ச்சி எடுப்பறத பார்த்துருப்போம். இந்த குங்குமத்தில் ஏற்றக்கூடிய இந்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா திருஷ்டி கழியறதுன்னு சொல்லுவாள். திருஷ்டிகள்லாம் போகும், எதிர்வினைகள்லாம் தீரும், அதுக்காக எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி. வீட்டில் அம்பாளுடைய படம், முருகருடைய படம், அம்பிகையுடைய படம் எல்லாம் இருந்ததுன்னா குங்குமத்தில் தினம் ஆராய்ச்சி எடுத்தால் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், திருஷ்டிகள் போகும், உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும். எந்த ஒரு ஜெயிக்கணும்னா அந்த காரியத்தை மனசில் வேண்டிண்டு தபஸ் இருந்து ஜெயிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஆராய்ச்சி உதவிகரமாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் வெறும் கற்பூரத்தில் ஆராய்ச்சி எடுக்கிறது கூட இதாக இருக்கும். இந்த கற்பூரத்தில் எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி, வெறும் தட்டத்தில் கற்பூரம் எடுக்கக்கூடிய ஆராய்ச்சி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் திருஷ்டியை போக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டியை போக்கக்கூடிய அற்புதமான ஆராய்ச்சி. நிறையா பேர் பார்த்துட்டேல வெத்தலையை மங்களகரமாக போட்டு அதில் ஆராய்ச்சி எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். வெத்தலையை பிச்சு போட்டு அதில் மங்களகரமாக எடுக்கிறது பார்த்துருப்போம். நிறையா குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய இந்த ஆராய்ச்சி ரொம்ப விசேஷகரமான ஆராய்ச்சி, உடல் ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கும். இப்படி ஆராய்ச்சிகள்லேயே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதே சுவாமி பூஜை முடிஞ்சு நம்ம ஆராய்ச்சி எடுக்கிறதும், தம்பதியை உட்கார வச்சு ஆராய்ச்சி எடுக்கிறதும் இருக்குது இல்லையா. எந்தெந்த காரியத்துக்கு எதற்கான ஆராய்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்த ஆன்மீக தகவல். இப்படி ஒவ்வொரு நாளும் பூஜை, புனஸ்காரங்கள், ஜோதிஷம், வாஸ்து, எண்கணிதம் இது போன்ற விஷயங்களில் நம்ம பண்ணிட்டுருக்கிறது, தெரிந்தது தெரியாத விஷயங்கள் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான தினமாக மாற எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து, வந்த வினையும் வருகின்ற வெண்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்குமே, பவராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம்.